என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ரெண்டு மூணு வாட்டி உனக்கு நான் போன்ல ட்ரை பண்ணேன். அந்த ரெண்டு மூணு வாட்டியே நீங்க கட் பண்ணிட்டீங்க ஐயா. இங்க ஏதோ வவ்வால் கத்துதா? அது நான் பேசுனது. இது கூடவே இருக்கா? இங்க பார் செட்டியாரே, நான் அதை வேணும்னு செய்யல. நேரடியா உங்களை பார்க்கலாம்னு இருந்தேன். அப்புறம் நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். ஏய், இப்ப என்ன பிஸி? அதான் வேலை போயிடுச்சுல. எனக்கு எதுக்கு பிரதர் வேலை? இந்த செட்டியார்கிட்ட தான் நிறைய பணம் இருக்க. நான் எத்தனை லட்சம் கேட்டாலும் இந்த செட்டியார் எனக்கு செய்வாரு. அதுக்கான பவர் இன்னும் இந்த மாதவனுக்கு இருக்கு. என்ன செட்டியாரு? புரியலையே, நீ என்ன பேசுற? இப்ப என்னத்த சொல்றது? ஒரு 50 லட்சம் கொடு, நான் இதுக்கு மேல சொகுசா வாழணும்ல. 50 லட்சமா? நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன பத்தி? உன்ன மாதிரி பொறுக்கி போலீஸ பார்த்தா நான் பயந்துருவேனா? நாங்க நிறைய போலீஸ வழக்கமும் செஞ்சிருக்கோம், அழிக்கவும் செஞ்சிருக்கோம். அந்த ஃபைல் உங்ககிட்ட மட்டும் இல்ல, உங்க தாத்தா கிட்ட இருந்தா கூட அதை எப்படி வாங்கணும்னு இந்த செட்டியாருக்கு தெரியும். நீ எந்த தாத்தாவை பத்தி சொல்ற? உங்க தாத்தாவை தாங்க. ஐயோ, ஏ அப்பாவோட அப்பாவா? என்னோட கிராண்ட் ஃபாதர். முடிய முடிய, இந்த விஷயத்துல என் தாத்தாவை எழுத்துருக்க. நீ 1 கோடி ரூபாய் தராம இனி உன் ஃபைல் கிடைக்க போறது இல்ல செட்டியாரு. கிடைக்காது. இவனை தூக்கி கொண்டு போய் ஹைவேல போடுங்கடா. இவன் சாவுக்கு காரணம் ஏதோ வண்டி ஏறின மாதிரி இருக்கட்டும். ஹே, வண்டி நிறுத்து நிறுத்து. வண்டிகள்லாம் நிறைய போயிட்டு இருக்க ஹைவேஸ்ல தலையில் அடிபட்டு முடியாம கிடந்த உன்னை காப்பாத்தி உன்னை கூட்டிட்டு வந்தது இந்த பிரபாகர் சார் தான். இவர் சொல்லிதான் எனக்கே தெரியும். இவருக்கு முன்னாடி நீ ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்க. இவரோட பொண்ணோட கொலைக்கேச நீ திறமையா மூடி வச்சிட்ட. அதுக்கு அவர் செஞ்ச மறு உதவி தான் உனக்கு இந்த மறுவாழ்வு. உன்னை பார்க்கும்போது எல்லாரும் பயப்படுவாங்கன்னு நீ நினைச்ச. அது உன்னோட மசில் பவர்ல இல்ல, நீ போட்டிருக்கிற அந்த யூனிஃபார்ம் பவர்ல தான். அதனால தான் அதை இழந்த அன்னைக்கே உனக்கு இந்த நிலைமை. இதை பாரு மாதவன், யூனிஃபார்மோட பவர் தெரிகிறது அதோட நஷ்டமாகும் போது தான். நல்ல ஒரு ஆஃபீஸராக இருக்க முடியலன்னா டிபார்ட்மெண்ட் அசிங்கப்படுத்த மறுபடியும் சர்வீஸ்க்கு திரும்பி வராதேன்னு பணிவாக கேட்டுக்கிறேன்.
கேட்கவே கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். சேதுலட்சுமி மேடம் வேலையை ராஜினாமா பண்ண போறாங்க. நீங்க எப்பவும் பெருமையா சொல்லுவீங்கல்ல, 15 லட்சத்தை கொடுத்துதான் இந்த யூனிஃபார்ம் வாங்கினேன்னு. அந்த மாதிரி லஞ்சம் கொடுத்தா கிடைக்காது இந்த ஐஏஎஸ். எவ்வளோ கனவுகளோடு அதை படிக்கணும் தெரியுங்களா இந்த பதவிக்கு வர. ஒரே நொடியில் அதை வேணான்னு சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ மனக்கஷ்டம் இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு. சேது, நாம் உன்னை கஷ்டப்படுத்தவோ தொந்தரவு செய்யவோ வரல. ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு கிடைச்ச ஐஏஎஸ்ங்கிற பதவி ஏ மேல இருக்க கோபத்தினாலையும் பிடிவாதத்தினாலையும் வேணான்னு விடக்கூடாது. அதை விட நல்லது நான் போறது தானே. சட்டப்படி டிவோர்ஸ் பண்றதுக்காக நான் எங்க வேணாலும் கையெழுத்து போடுறேன். அப்புறம் என்னால் தொலைஞ்சு போன அந்த என்கொயரி ரிப்போர்ட் என்கிட்ட பாதுகாப்பாக இருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் திரும்ப தந்துடுறேன். அம்மா எப்பவும் கேட்பீங்களே அம்மாவோட புள்ளைய பற்றி. உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க தம்பியை அவரு அனுப்பி விட்டுட்டாரு. ஆனா உங்க முகத்துல முழிக்க சங்கடப்பட்டுதான் உங்க தம்பி ஊரை விட்டு போயிட்டார். ஒரு லாஞ்சில ரைடுக்கு போகும்போது ஒரு இருட்டு அறையில முடங்கி கிடந்தான் இந்த தம்பி. மயக்க மருந்து அதிகமா இவன் உடம்புல இருக்கிறதால உயிரோட பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு டாக்டருங்கெல்லாம் கைய விழிச்சிட்டாங்க. மாதவன் சாரோட கடுமையான முயற்சினாலதான் இவன் இப்ப புது மனிதனா இருக்கான். வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு நான் தான் அவர்கிட்ட சொன்னம்மா. மேடம் நினைக்கிற மாதிரி மாதவன் சார் கெட்டவன் கிடையாது. இனி அப்படி தோணாலும் கூட அதை திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடாதா? இப்ப நம்ம அடுத்து எங்க தான் போறோம்? எனக்கு அந்த செட்டியாரை ஒரு வாட்டி பார்க்கணும். என்னது? வா, வாங்க வாங்க. ஏன் அப்படியே நின்னுட்டீங்க? வாங்க. செட்டியாரே, எப்ப நீங்க இந்த வீட்டை இவனுக்கு வித்தீங்க? இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க செட்டியாரே? வந்து 1 மணி நேரம் ஆச்சு, இது 3வது டீ. அக்காக்கு டீ போட்டு போட்டு சளிச்சு போச்சு. உனக்கு என்ன வேணும்? ஏன் மறுபடியும் இங்க வந்த? எங்க பாருங்க செட்டியாரு, நான் பழி வாங்கறதுக்காக வரல. நான் உங்க பழைய நண்பனா, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சரி, நடந்தது நடந்து போச்சு, அது எல்லாத்தையும் மறந்துடலாம். மறந்துடணும். என்ன நம்புங்க செட்டியாரு, தப்பு பண்ணது நான் தான். உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களை நான் பகைச்சிருக்கவே கூடாது. தூக்கு தண்டனை கிடைக்க வேண்டிய ஃபைலை வச்சு நான் பேர பேசினது ரொம்ப பெரிய தப்புன்னு இப்ப நான் உணர்ந்துட்டேன். நீங்க என்ன மன்னிச்சிருங்க செட்டியாரு. அந்த டாக்குமெண்ட்ஸ் இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. ரொம்பவே சேஃபா நான் அதை திருப்பி கொடுத்துடுறேன். ஆனா சின்னதா ஒரு உதவி, அதை மட்டும் எனக்கு பண்ணுங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. அந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டுதான் எனக்கு அந்த வேலையை போச்சு. என் வேலை, எனக்கு அந்த வேலை வேணும். அப்பா வேணாப்பா, நான் சொல்றது கேளு. இவனை நம்பாத, நீ பேசாத. நீ முதல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் இங்க கொண்டு வா, வேலை விஷயம் அப்புறம் பேசலாம். நீங்க சொன்னது சரிதான். அந்த ஃபைல் மட்டும் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் கன்னத்துல உன்னை விட்டுட்டு போயிட்டே இருப்பான். கேட்டல, இங்க பாருங்க செட்டியாரு, எனக்கு இருக்கிற கிரிப் அது ஒண்ணுதான். முதல்ல என் வேலை, அப்புறம் டாக்குமெண்ட். என் தலைக்கு மட்டும் தொப்பி வரட்டும், அந்த நொடி உங்களுக்கு நன்றி காட்டுவேன். நம்புங்க.
நான் கம்பல் பண்ற நினைக்காதீங்க, நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. அப்புறம் இந்த வெப்பன்ஸ் பாம் எல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியே போலன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க சார்பா என் யூனிஃபார்ம் எனக்கு திரும்ப கிடைச்சா என்னோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம மினிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆள், நீங்க அவர்கிட்ட போன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்க பையனுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அப்புறம் வாட்டா, அப்புறம் அன்னைக்கு நீங்க அடிச்சீங்களா அந்த வெட்டுக்காயம் ரொம்ப வலிக்குது. ஐயோ பாவம், அவன் அந்த தப்பெல்லாம் ஏத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டதை கேட்டீங்கல்ல. கடைசியில அவன் சொன்னது ஒரு மிரட்டல் மாதிரி இருந்துச்சு, ஒரு வார்னிங். அச்சோச்சோ, அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே இல்லை. அன்னைக்கு அவன் செத்ததை ஊர்ஜிதப்படுத்தாம வந்தது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இனிமே முத வேலையை அவன் சஸ்பென்ஷனை நாம வாபஸ் வாங்குறதான் புத்திசாலித்தனம். அவனா அந்த வாபஸை வாங்கிட்டான்னு வையுங்க, அதுக்கப்புறம் அவன் வந்து முதல்ல கையை வைக்கிறது உங்க பையன் மேலதான். சரவணா கூப்பிடுறான் மினிஸ்டரை.